வணக்கம். தாடகை வதை படலம் பாகம் 2 2வது பகுதியை பார்க்குறோம். தாடகை வந்தா, தாடகை வந்து அப்படி நின்னாங்க, அப்படி நின்றுட்டு பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறா, இது என்னுடைய காவல் உள்ள பகுதி, இங்கே ஒரு பய கிராஸ் ஆக முடியாது, நீங்கள் எப்படி அது உள்ளே வந்தீங்கன்னு கேட்குறான். இங்கே உள்ளே வருவதே பெரிய கஷ்டமாச்சே, நீங்கள் எப்படி? ஓ, யமன் இவ்வளவு நாளாக நான் பட்டினி கிடக்கிறேன்னு பார்த்து, ஏன்னா எல்லா மிருகங்களையும் அங்கே இருந்த எல்லா பறவைகளையும் உயிரினங்கள் எல்லாத்தையுமே கொன்று தின்னுட்டான். ஐயோ பாவம், பட்னி கிடக்கிறாளேன்னு பார்த்து யமன் அனுப்பிச்சு வச்ச பரிசாடா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யமன் வந்து உங்களை பரிசா எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கா உங்களை இருக்கு அப்படின்ட்டு அவங்கள பார்த்து சொல்கிறான். அவங்களை கோபம் மூட்டுறதுக்காக பேசுகிறான். அவங்களை எப்படியாவது கோபம் மூட்டி போருக்கு இழுக்கணும் என்பது தாடகையினுடைய நோக்கம்ங்க. அண்ணல் முனிவர்க்கு அது கருத்தெனினும் ஆவி உன் என வடிக்கனை தொடுக்கிலன் உயிர்க்கே துண்ணனும் வினைத்தொழில் தொடங்கியுலேனும் பெண் என மனத்திடைப்பு பெருந்தகை நினைத்தான் அப்படின்ட்டு கம்பர் சொல்வாருங்க. அதாவது இந்த முனிவருக்கு இதுதான் எண்ணம் இல்லைங்களா, முனிவருக்கு என்ன எண்ணம், இவ்வளோ கொல்லணும், தாடகையை கொல்லணும். தாடகையும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பேசுகிறான். ஆனால் ராமன் என்ன நினைக்கிறாரு, உயிர்க்கே துண்ணனும் வினைத்தொழில் புரிபவளாயினும், இந்த உயிர்கள் எல்லாத்துக்குமே கொன்று தின்னுகிற உயிரை கொல்லுகிற தொழிலை இவ பண்ணா கூட பெண் என மனத்திடை பெருந்தகை நினைத்தான். பெண்ணுன்னு நினைக்கிறான், ஐயோ என்ன இருந்தாலும் இவன் ஒரு பெண்ணாச்சே, இவன் மேலே எப்படி நம்ம அம்பு தொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கொஞ்சம் அம்பு தொடுக்காமல் அமைதி காத்து நிற்கிறார். இதை பார்க்குற விஸ்வாமித்திர முனிவருக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடுது. ஏன் இவர் அம்பு தொடுக்காமல் ஏன் ராமன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை அவர் நினைக்கிறத பாருங்கள், ஒரு வேளை நம்ம சொன்னது பொய்ன்னு அவன் நினைக்கிறானோ. ஏன்னா தாடகை இங்கே இருக்கிற எல்லா உயிர்களையும் கொன்று தின்னுட்டான்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் நம்ம இங்கே உயிரோடு தான் நிற்கிறோம், இங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் உயிரோடு தான் உலாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குற பொழுது எல்லா உயிரையும் கொன்று தின்ன இவங்களையும் எல்லாம் கொன்று தின்னுருக்கணும், இவங்க இங்கே சும்மாவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கிறானோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் பேசுகிறாருங்க. அவர் பேசுகிற இந்த பாடலை பாருங்கள். தீது என்றுள்ளவை யாவையும் செய்து எமை கோது என்று உண்டிலல் இத்தனையே குறை யாது என்று எண்ணுவது இக்கொடியலையும் மாது என்று எண்ணுவதோ மணிப்பூனினாய் அப்படின்ட்டு ராமரை பார்த்து விஸ்வாமித்திரர் கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு, தீது என்று உள்ளவை யாவையும் செய்து, தீதுன்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் செய்து எமை கோது என்று உண்டிலல், நம்ம என்ன ஏன்னா சாப்பிடலன்னு நினைக்கிறியா, இந்த முனிவர்கள்லாம் ஏன் சாப்பிடலன்னு நினைக்கிறியா, எமை கோது சக்கைன்னு நினச்சி விட்டுட்டாலாங்க. கரும்பு திம்பம், கரும்பு சக்கையை யாரா திம்பமா, சக்கையை கூப்பிடுவோம் இல்லைங்களா. இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் வெறும் சக்கையா, இவங்களை இப்போ சாப்பிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பல்லில் தான் குத்திட்டு கிடப்பாங்க, வெறும் எலும்பு தோலமாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாடகை என்ன பண்ணுறாலாம், எமை கோது என்று உண்டிலல் அப்படின்னு நினச்சிட்டா, இக்கொடியவளையும் யாது யாது என்று என்ன, இவ்வளோ யாருன்னு நினச்சிட்டா, இக்கொடியவளையும் மாது என்று எண்ணுவதோ மணிப்பூனினாய், இவ்வளையும் ஒரு பெண்ணுன்னு இப்போ நினைக்கிறியே, மா நாணம் என்கிற குணம் உள்ளவர்கள் தான் பெண்ணுல பெண்கள்ன்ற இதில் சேர்க்கணும், ஆனால் இவங்க வந்து லானத்தை அற்றவள், உயிர்களை எல்லாம் கொன்று தின்னுகிற கொடியவள், தேவர்கள் வந்து இவரிடத்துல தோற்று ஓடுனாங்க, இந்திரன் இருக்கானே இவகிட்ட வந்து தோற்று ஓடுனான், இவ்வளோ சாதாரண ஆளு நீ நினைக்காத, நீ கவலைப்படாத, வில்லை எடு, நான் ஏற்று அவள் மேல் அம்பு தொடுன்ட்டு விஸ்வாமித்திரர் சொல்கிறாருங்க. இப்போ இங்கே ராமருக்கு இன்னும் மனக்கலக்கம் தீரலை, என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணின் மீது அம்பு தொடுப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கூட சொல்லுவாங்க ராமர் செய்த சில தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற பொழுது தாடகையின் மீத அம்பு தொடுத்ததை ஒரு தவறாக சொல்லுவாங்க இல்லைங்களா. அதற்கான விளக்கத்தை ராமரே சொல்கிறாருங்க, ஏன் அம்பு தொடுக்கணும் அப்படின்ட்டு அடுத்த பாடலில் சொல்லுவார். ஐயன் அது கேட்டு அறநல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால் மெய்ய நின் உரை வேதம் என கொடு செய்க என்றோ அறம் செய்யும் ஆறு என்றார். அதாவது இப்போ இவ்வளோ அரக்கியை கொல்லுவது வந்து அறமில்லாத ஒரு செயல், ஒரு பெண்ணுன்றதை செய்யது அறமில்லாத செயல், இந்த அறமில்லாத செயலையும் அற நல்லவும் எய்தினால் அது வருகிற பொழுது அது செய்க என்று நீ ஏவினால், நீ யாரு, எங்களுடைய முனிவர், எங்களுடைய குரு, நீ முற்று உணர்ந்த முனிவர், நீ என் தந்தை உனக்கு பணி செய்வதற்காக என்னை பணிச்சிருக்கிறாரு, உனக்கு நீ சொல்றத செய்யறதுக்காக தான் என்னை அனுப்பிச்சிருக்காரு, அப்படி இருக்கிற பொழுது நீ சொல்றத செய்யறது தான் எனக்கு வேதம் அப்படிங்கிறான். நீங்க நீ அறம் இல்லாத விஷயத்தை செய்தியை சொன்னாலும் கூட, செய்ய சொன்னாலும் கூட, நின் உரை வேதம் எனக்கோடு செய்க என்றோ அறம் செய்யுமாறு, நீங்க சொல்லுகிற நீங்க ஏவுகிற வேலையை செய்வதுதான் எனக்கு இப்பொழுதுக்கு அறம் செய்கிறாரு, அதுதான் எனக்கு அறம் சொல்லிட்டு அம்பு தொடுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. இப்போ தாடகை தன்னுடைய போரை ஆரம்பிக்கிறார். அவளுக்கு புரிஞ்சிடுச்சு ராமன் போருக்கு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடுச்சுங்க.
இப்போ கம்பர் இந்த இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த தாடகை வதை படத்தில் வச்சிருப்பார். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கதைக்குள்ளே போகிற பொழுது பிற மாந்தர்கள்லாம் அப்படியே கதையில் வந்து கலந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. சில இடங்களில் இந்த சுபாகு மாரிசன் இதெல்லாம் இந்த கதைக்குள்ளே எப்போ வந்தால் நமக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா கதைக்குள்ளே நம்மளோட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருப்பான். என்னடா அது, எங்கிருந்து வந்தாங்க நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் தாடகைக்கு ஒரு தனி இன்ட்ரொடக்ஷனே கொடுப்பாருங்க கம்பர். அவள் அது நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் வந்து நின்று பேசினா அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் வந்ததை ஒரு பாட்டில் சொல்லுவார், அவன் நின்னதை ஒரு பாட்டில் சொல்லுவார், அவள் பேச ஆரம்பிக்கிறோம் பேசணும்னு நினச்சதை ஒரு பாட்டில் சொல்லுவார், பேசினதை அடுத்த பாட்டில் சொல்லுவாருங்க. அப்படி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாரு தாடகைக்கு. என்ன காரணம்னா, ஒரே ஒரு குணம், இந்த ஒரு குணம் தாங்க. இந்த பாடலை பாருங்க. கங்கை தீம்புணல் நாடன் கருத்தை அம்மங்கை தீ அணையாலும் மணக்கோலா செங்கை சூழ வெண் தீயினை தீயத்தன் வெங்கண் தீயோடு மேற்சல வீசினால். தன்னுடைய கையில் இருக்கிற சூளத்தை எடுத்து ராமன் மேலே வீசுறாங்க. ஆனால் வீசுறதுக்கு முன்னாடி ஒரு வைரியில் சொல்லுவார், கங்கை தீம்புணல் நாடன் கருத்தை. கங்கை நதியிலிருந்து பாய்கிற நதி வந்த நதி சரையு நதி, சரையு நதி பாய்கிற கோசல நாட்டை சேர்ந்த அந்த நாட்டை சேர்ந்த நாடன் கங்கை தீம்புணல் நாடன் கருத்தை. அவனுடைய கருத்தை அறிந்த பின்னர் ராமன் போருக்கு தயாராயிட்டான். இதுவரைக்கும் பெண் என்று தயங்கி ராமன் வில் நாணேற்றாமல் நின்னாங்க. கையில் அம்பு இருக்கு, வில் இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு, ஆயுதங்கள் இருக்குது. ஆனா மனசுக்குள்ள இவ பெண்ணு எப்படி ஏற்றுறதுன்னு ஒரு தயக்கத்துல நின்னதை தாடக பார்த்து இதுவரைக்கும் சண்டை செய்யாம நின்னாங்க. எவ்வளவு பெரிய இது பாருங்க, எவ்வளவு பெரிய குணம் பாருங்க. அந்த ராவணன் கூட கடைசி போர்க்களத்தில் ஆயுதங்கள் எல்லாம் இழந்து நிற்கிற பொழுது நிராயுதவாணியாக நின்ற ராவணனை பார்த்து ராமன் சொல்லுவான், சரி இன்னைக்கு சண்டை வேண்டாம், இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. ராமனை விட ஒரு படி மேலே போய் எதிரில் ஆயுதங்களோடு நிற்கிறான். அவன்தான் ஆயுதங்களோடு நிற்கிறான், எதிரி தன்னை கொல்ல வந்திருக்கிறான். ஆனால் அவன் போர் செய்யணுன்ற எண்ணம் இல்லாதவனாக நிற்கிற ஒரு காரணத்துக்காக தாடகை இதுவரையிலும் அமைதியாக இருக்கிறாங்க, போர் செய்யாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அவன் கையில் சூழல் இருக்குது, எரிஞ்சு உரை எரியில் கொண்டிருக்கலாம், ஆனால் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் போர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணட்டோம், அப்புறம் நான் போருக்கு போகிறேன் அப்படின்ட்டு. எவ்வளவு பெரிய நல்ல குணம் பாருங்க. இதனால தாங்க தாடகையை கம்பர் அவ்வளவு ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷனோட கொண்டு வந்திருப்பார். தாடகை என்ன பண்ணுறா, தன்னுடைய கையில் இருக்கிற சூளத்தை எடுத்து ராமன் மேலே வீசுறா. அந்த அது வந்து எப்படி போச்சுன்னா, உவா மதியின் மேல் வரும் கோல் என வந்ததும் பாரு கம்பர். நிலா இருக்கு இல்லைங்களா, நிலாவை விழுங்குறதற்கு ஒரு கோல் வருது. ராகு வந்து நிலா விழுங்குறாங்க, இவர் கம்பர் மிக தெளிவாக கோல் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. ஒரு கோல் வந்து விழுங்க வருகிற பொழுது அது எப்படி இருந்ததோ அது போல இருந்தது. நிலாவை போட்டு இருக்கிற இந்த ராமனை விழுங்குவதற்கு தாடகையினுடைய சூலாயுதம் வந்தது, அப்படி இருந்தது அப்படிங்கிறாருங்க. அது வருது, அது வந்த உடனே வில்ல எடுத்து அந்த சூலாயுதத்தை நொறுக்குகிறார் ராமர். பார்த்தா தாடகை அங்கே இருக்கிற மலைகளை எல்லாம் பெயர்த்து அதை கல் மாதிரி வீசுறாங்களா, அதுகள எல்லாம் ஒரு அம்பு, தன்னுடைய அம்பு மலையினால தெரிக்க விடுகிறார் ராமர். இப்படி சண்டை நடக்குது. கடைசியில் கடைசி கட்டம் வருகிற பொழுது ராமர் தன்னுடைய சரங்களை எடுத்து வேகமாக தொடுத்து அவள் மேலே வீசுகிறார். அந்த அம்புகள் தாடகையின் மீது தைத்து அவள் உடம்புல நில்லாமல் பின்னாடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொல்லுவாருங்க. இதை சொல்லுகிற அந்த பாடல் மிக அழகாக இருக்குங்க. அவர் ராமருடைய அம்பு எப்படி வந்தது அப்படின்றதுக்கு ஒரு ஓமையை சொல்லுவார், அவள் உடம்புல பட்டு எப்படி போச்சுன்றதுக்கு ஒரு ஓமையை சொல்லுவாருங்க. இந்த பாடலை பாருங்களேன். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் கரிய செம்மல் அல் ஒக்கும் நிலத்தை நெல் மேல் விடுதலும் வைர குன்ற கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே பாருங்க. சொல் ஒக்கும் கடிய வேக சுடுச்சரம், அவன் ராமனுடைய அம்புல இருந்து வில்லுல இருந்து புறப்பட்ட அம்புகள் எப்படி இருந்துச்சா, எதை வேகமா எதை சொல்றது, டக்குன்னு போய் அடுத்தவனை காயப்படுத்துற ஒரு ஆயுதம் எது, கத்தியா வாளா வேலா என்னன்னு கம்பர் யோசிச்சு பார்த்தாருங்க. டக்குன்னு போய் எதிரில் இருக்கவனை காயப்படுத்துகிற ஆயுதம், அதை விட வேகமா ஒரு ஆயுதத்தை ஒரு மனுஷன் பயன்படுத்த முடியாது. என்ன ஆயுதம்னா, நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். கம்பர் சொல்றாரு, சொல் ஒக்கும் கடிய வேக சுடுச்சரம், அம்பு ராமனுடைய அம்பிலிருந்து வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் சொல் மாதிரி இருந்தது. சொற்கள் எப்படி பேசுகிற பொழுது அப்படியே வந்து விழுதோ மலை வைகிறது போல, அது போல அம்பு மலையை பெய்கிறான தாடகையின் மீது ராமன். அப்படி சென்ற அந்த இது அல் ஒக்கும் நிறத்தில் மேல் விழுதலும், அல்லுனா இரவு, இரவை போன்ற கரிய நிறமுடைய தாடகையின் மீது போய் விழுகுதுங்க.
அல்வோக்கும் நிறத்தில் நல்ல தாடகையை சொல்லுவார், அரைக்கு இல்லையா அப்படி சொல்லிடுவார். ராமரை சொல்லும்போது மட்டும் கரிய செம்மல் அப்படிம்பார், அதுவும் கருப்பு தான், கரிய செம்மல் அப்படிம்பார். தாடகையின் மேல போய் அது விழுகிறது. அவருடைய வைரம் பாய்ந்த நெஞ்சில பாய்ந்து அப்புறம் கலன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன சொல்லட போடுச்சான். கல்லா புல்லருக்கு, படிப்பு அறிவு இல்லாத முட்டாள்களுக்கு, அவர் எதையும் புரிந்து கொள்ள முடியாத தன்மை உள்ளவர்களுக்கு, கெட்ட குணங்களை உடையவர்களுக்கு நல்லோர் சொன்ன பொருள் என்ன? நல்லவங்க யாராவது போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு அறிவுரை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏப்பா என் அப்பா இதை போல் பண்ணுற செய்யப்பா. நம்ம அறிவுரை சொல்கிறது கூட பார்த்து தாங்க சொல்லணும், யாருக்காவது சொல்லிவிட்டு அப்புறம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது இல்லைங்களா. அவர் சொல்லுவார், கம்பர் சொல்லுவார், கல்லா புல்லருக்கு அறிவில்லாத கெட்ட குணம் உள்ளவர்களுக்கு நல்லவங்க போயிட்டு ஏதாவது அறிவுரை சொன்னாங்கன்னா அது என்ன ஆகும்? இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவான் இல்லைங்களா. அதை போல அந்த அம்பு அவருடைய நெஞ்சில் பாய்ந்து அந்த பக்கம் போச்சாங்க, பின்னாடி போச்சு, அவருடைய நெஞ்சில் தங்காது அந்த பக்கம் போச்சு அப்படின்னு பாருங்க. கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளேனா போயிட்டு அன்றே அப்படின்னு சொல்லுவாருங்க. இந்த அம்பு அப்படி போனதுனால தாடகை வந்து வீழ்றா கீழே, தாடகை வீழ்ந்து அந்த நிலத்தின் மேலே விழுதார், அந்த நிலத்தின் மேலே விழுந்து இறந்து போகிறாள். தேவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல கம்பர் ஒரு விஷயத்தை சொல்லுவாருங்க, இவ்வளவு நாளாக தேவர்கள்லாம் வந்து தோற்று ஓடி போனாங்க இல்லையா, தாடகையை பார்த்து அரக்கர்களை வெற்றி கொள்ள முடியாமல் தேவர்கள்லாம் பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. தாடகை வந்து நின்னதை பார்த்து யம தர்மராஜா குகைக்கில் போய் ஒளிஞ்சிக்கிட்டார் பயந்து. அப்படிப்பட்ட வீரத்தோடு வாழ்ந்தார்கள் இந்த அரக்கர்கள். இப்போ இவ்வளவு நாள் இந்த அரக்கர்களுடைய உயிரை எப்படியாவது குடிக்கணும்ட்டு யமனும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தான், ஒரு ஆசையில் சுற்றிக்கிட்டே இருந்தான். இது நிறைவே நம்ம என்ன இந்த ஆசை நிறைவேறாத ஆசையாக போயிடுமோ அப்படின்ட்டு யமன் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தானா, இன்னைக்கு தாடகை இறந்த உடனே அந்த ஆசை நிறைவேறியதாங்க. கம்பர் அப்படி சொல்லுவார், காகுத்தன் கன்னி போரில், இந்த உலகை காக்கிற காகுத்தனாகிய ராமன் நடத்திய இந்த கன்னி போரில் கூசி வாழ் அறக்கர் தங்கள் குலத்து உயிர் குடிக்க அஞ்சி ஆசையால் உழலும் கூற்றும் சுவை சிறிது அறிந்தது அன்றே. இவங்களுக்கு பயந்து இவ்வளவு நாளா கூசி நாணமுற்று பயந்து திரிஞ்சுக்கிட்டு இருந்த கூற்றும் யமனும் இவங்க ரத்தத்தை எப்படியாவது குடிக்கணும் ஆசையால் அழலுற்ற கூற்று, ஆசையால் அலைஞ்சிக்கிட்டு இருந்த இந்த யமன் கூட சுவை சிறிது அறிந்ததே. தாடகையினுடைய ரத்தத்தை குடிச்சு கொஞ்சம் சுவையை டேஸ்ட் பண்ணி பார்த்துச்சாங்க. அரக்கருடைய ரத்தம் இப்படிதான் இருக்கும்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தானா யமன், சிறிது அறிந்ததே பாரு. ஏன் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கு பின்னாடி அப்படின்றதுக்காக சிறிது அறிந்ததுன்னு சொல்லுவாரு. அந்த நிறைய இருப்பது என்ன என்பதை ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம்.